ஓகன் வில்லா சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பரபரப்பான இந்த சென்னை நகரத்தில் சுரேஷ் அப்படிங்கிற நடுத்தர வாழ் ஒரு வாலிபர் இருக்கார். அவர் குடும்பத்தில் கஷ்டம்தான், எப்பயுமே கஷ்டம். அப்போ எப்படியாவது நம்ம லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. நம்ம பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுட்டா அவங்க சொத்து நமக்கு வந்துடும், நம்ம செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் போட்டு ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாரு. அப்போது இந்த இதில் வந்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அவங்க மாமனார் சைடில் போட்டிருக்காங்க. ஒன்று, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடணும், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீனா என்ன பண்ணக்கூடாது, சொந்தமாக முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு. இப்போது கொஞ்ச நாள் ஆனோன்னு இந்த இவர் மாமனார் என்ன பண்ணுறாருன்னா ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆசிரமத்தை தான் இவர் ஆரம்ப காலத்தில் கவனிச்சிட்ருக்காரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதில் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எடுத்துகிட்டு தனக்கு ஏதாவது ஒரு சைட்டில் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல நான் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணிட்டார், மாமனார் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார், ஸ்கூல் ஆரம்பித்தார். அதில் வர வருமானத்தை வச்சு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பித்தார். அப்படியே ஒன்று ஒன்றா ஆரம்பித்து அவருக்கு நிறைய எல்லா பக்கத்துலேயும் நிறைய பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போது மாமனாருக்கும் சந்தோஷம், நம்ம மகன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது, அப்போது மாப்பிள்ளையும் வந்து நல்லா தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது, பெண் குழந்தை. இவங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு குழந்தை தான், அவங்க மாமனாருக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அப்போது இந்த மாதிரி இருக்கையில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வாலிபர் இருக்கார் இல்லையா, இந்த சுரேஷ், அவருக்கு என்னன்னா பணத்தோட ஆசை வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் வந்து நம்ம எப்படியாவதும் பணம் வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டுருக்கு இல்லையா, அப்போ நாம் தான் என்ன பண்ணணும், நிறைய பணம் சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பண்ண ஆரம்பித்ததோட ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் என்ன பண்ணணும், தங்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு யாருக்குமே சரியாக சம்பளம் தரதில்லை, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்கறதில்ல, வெறும் சம்பளம் மட்டும்தான் கொடுக்கறது. அதுலேயும் நிறைய கெடுபடி, அதில் சம்பளத்தை பிடிக்கிறது, இதில் சம்பளத்தை பிடிக்கிறது, பல மாதம் சம்பளம் தராமல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது பண்ணோன்னா மக்கள் யாருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு திருப்தியே இல்லை. இவரை நம்மளை வந்து ரொம்ப வேலைகளை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, சம்பளம் தராமல் இது பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வேலை பார்க்குற தொழிலாளிகளும் என்ன பண்ணுறாங்க, இவரை மேலே என்றைக்குமே வந்து ஒரே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போது இவருக்கு அது தெரியவே இல்லை, தான் வந்து தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. எப்படியாவது பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது நம்ம அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம மிச்சப்படுத்தி நிறையா சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கலாம்னு சேர்த்து சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருந்திருக்காரு. அப்போது இந்த பெண் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு குழந்தை இறந்துருக்கு இல்லையா, அது வளர்ந்து பெருசாக வருது. வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சிட்ருக்கார் இல்லையா, இதை பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம டாக்டர் தனியாக போடாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி டாக்டர்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நம்ம பெண்ணே என்ன பண்ணலாம், நம்ம குழந்தையும் பெரிய பொண்ணாக ஆயிடுச்சுலையே அதை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு டாக்டருக்கும் படிக்க வச்சுட்டாரு. இப்போ டாக்டர் படித்து முடிச்சிருச்சு, முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு இடத்துல இப்போ எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், டாக்டர் தான் என் கூட படித்தார், அவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னா வந்து பேசுனா ஒரு ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான குடும்பம்தான், ஸ்டேட்டஸ்லேயும் சரி பண வசதி எல்லாத்துலேயும் உடனே ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே இப்போ என்ன ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்க சொத்தில் முக்கால்வாசி சொத்து வந்து எங்களுக்கு கொடுக்கணும், வரதட்சணையாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பெண்ணை வந்து நாங்கள் கட்டிக்கிறதுக்கு சம்மதிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் தயங்குறாரு சுரேஷ். இல்லைங்க, கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் இதை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீங்கள் அப்போ மறந்துடுங்க, வேறு இடத்துல பாருங்கள் பையனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்கு இப்படியாதும் இவரை தான் கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, சேர்த்து வச்சுருந்த சொத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தாரியா அதை எல்லாத்தையும் இந்த பொண்ணுக்காக கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இப்போ தானே அனுபவிக்கலை, தாங்கிட்ட வேலை பார்த்த தொழிலாளிகளுக்கும் கொடுக்கல, அந்த தொழிலாளிகளோட வயிற்றுச்சல் இருக்கலையா, தினம் தினம் கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருந்த வயிற்றுச்சல் தான் என்ன பண்ணிடுச்சு, கடைசியில் இவர் சேர்த்து வச்ச சொத்தை தான் அனுபவிக்காமல் ஒட்டுமொத்த சொத்தையும் அந்த கட்டிக்க போகிற மாப்பிள்ளை யாரோ ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்க போகிற, என்ன தான் தன் பெண்ணுக்கு கொடுக்க போகிறதா இருந்தாலும் அதை அனுபவிக்க போகிறது பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு என்ன இல்லை, அப்போ கூட அவருக்கு மனசு இல்லை, மூணாவது மனுஷன் வந்து நாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சோமே வந்து அடிச்சுட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை அவருக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு.
தான் வாழ்கிறப்ப என்ன பண்ணலை, ஒழுங்காக பணத்தோடையே ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. தான் எதுவுமே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கலை, குடும்பத்தோடு வந்து வெளிநாட்டுக்கு போகலை, சாப்பாடு எதுவும் இது பண்ணலை. இப்படியே வந்து பணம் பண்ணணும்னு ஓடிட்டு இருந்தேன்னா கடைசியில் என்னாச்சு, எவனோ ஒருத்தன் வந்து இருந்த பணத்தை மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டான். இதுதாங்க கதையோட நீதி. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வேலை பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், அப்பப்போ வந்து கொடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுப்பார். இது தெரியாமல் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, தாங்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் யாருக்குமே சரியாக சம்பளம் தரதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை, ஆனால் அவங்க தேவையில்லாமல் இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு தான தர்மம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கோயில் உண்டியலில் போடுறது, ஆசிரமத்துக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக தெரியாதவங்களுக்கு போய் போய் லட்ச லட்சமாக கொட்டுறாங்க. அப்படி கொட்டுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகிறதில்ல, நன்மை வந்து சேராது, நன்மை கணக்கில் வராது. இவங்களை நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இது பண்ணுறீங்களே, கண்டிப்பாக அது பாவ கணக்கில் தான் போய் சேரும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக யாரும் இந்த மாதிரி தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, இவர் ரொம்ப பேராசைப்பட்டுட்டே போனார், கடைசியில் பெருநஷ்டமாக தான் முடிஞ்சு. அதுதாங்க இந்த கதையோட கருத்து. நன்றி.